எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிறவங்க எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்ததுக்கு. சதீஷ் சொன்ன மாதிரி அவனுக்கு எப்படி ஒரு கதை நடந்ததோ அதே கதை தான் எனக்கும் நடந்தது சினிஷ்கிட்டேருந்து. ஏன்னா முதல் நாள் வந்தால் வந்து ஒரு பாட்டு ஒன்று பண்ணணும், ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொடுந்தான். சரி, அன்றைக்கே டியூன் போட்டோம். அடுத்த நாள் வந்து இன்னொரு பாட்டும் பண்ணிடலாண்டா அப்படின்னா, அப்போ எனக்கு இது ஃபியூச்சர் ஃபிலிமாக வரப்போதுனே தெரியாது. சரி, ஜாலியாக தான் கேட்குறான். சரி, இன்னொன்று பாட்டு சும்மா, ஏன்னா நாங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், சேர்ந்து பேசுவோம் அப்படி இருப்போம். சரி, அதுவும் பண்ணலாம். அப்புறம் சடனாக வந்து ஓகே, ஏ படமாக நான் பண்ண போகிறேன்டா, மூணாவது பாட்டும் வேணும் அப்படின்னா, சரி அதுவும் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா தான் நான் சதீஷ்கிட்ட கேட்டேன், நிஜமாகவே இவனுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கு போல். சரி, ரெண்டு பேரும் அப்போ தான் தெரிஞ்சுது. அவன் வந்து எனக்கு வந்து ஒரு எப்பவுமே டெய்லி ஒரு காலைல எழுந்த உடனே ஒரு 100 மிஸ் கால்ஸ் இருக்கும் என் ஃபோனில். ஏய், என்னடா இவன் இவ்வளோ கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி சதீஷ்கிட்ட கேட்டால், ஏய் எனக்கு 1000 மிஸ் கால் இருக்குறா அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லா நம்பர்லேருந்தையும் கூப்பிட்டுருப்பான். ஸோ இப்படி தான் நடந்தது கடைசியாக அந்த ஒரு 1 இயர் இப்படி தான் போயிட்டு இருந்தது. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இட்ஸ் ஓன்லி ஹிஸ் பிலீஃப், வெறும் நம்பிக்கை. சதீஷ் சொன்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. பட் படம் எடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை, என்னால் எல்லாத்துக்கிட்டையும் பேச முடியும், பேசி இன்னைக்கு இவ்வளோ பேருங்களை இங்கே கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு இருக்கிற ஒரே நம்பிக்கை மட்டும்தான் இன்னைக்கு அவன் ஒரு படமாக பண்ணியிருக்கான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சினிஷ். அண்ட் யா, அண்ட் நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தியேட்டரில் போய் படம் பார்த்துட்ருந்தேன், தேவி தியேட்டரில். ஸோ அன்னைக்கு அந்த தியேட்டரில் படம் பார்த்து முடிச்சு இல்லை கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். ஸோ அப்போ வந்து நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கௌதம் சார் அங்கே பார்த்தேன், மீட் பண்ணேன் தியேட்டரில். ஸோ அவர் முன்னிலே அதோட ஃபஸ்ட் டே அதை ரெஸ்பான்ஸ் பார்க்க வந்திருந்தார். படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே, சார் படம் செம்மையாக இருக்குது சார், செம்ம ஹிட் ஆகிடும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் தற்செயலாக ஒரு 2-3 தடவை அங்கங்கே மீட் பண்ணோம். ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த தரமணி ரோட்டில் ரமான் சார், அந்த தரமணி கிரவுண்டில் அவரோட ஃபர்ஸ்ட் ஷோ நடந்தது. அதை பார்த்து முடிச்சுட்டு நைட் நான் திரும்பி தனியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது கௌதம் சார் அங்கே ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் திரும்பி அவர்கிட்ட போயிட்டு, சார் என்ன ஞாபகம் இருக்கா? ஆ, ஞாபகம் இருக்குது, நான் அவனை தேவியில் பார்த்தேன், ஹவா யூ அண்ட் எவ்ரி திங். ஸோ அன்றைக்கி அவரோட 2வது படம் பண்ணிட்டு இருந்தார், காக்க காக்க. அப்போ வந்து அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆச்சு அவர்கிட்ட, சார் நான் மியூசிக் பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் இதே மியூசிக் கேட்குறீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக கேட்குறேன்னு சொல்லி அடுத்த நாள் ஆஃபீஸ் வர சொன்னார். அங்கே அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கீபோர்டில் டியூன்லாம் வாசித்து காமிச்சேன். நல்லாயிருக்கு, பட் எனக்கு பாட்டாக வேணும், ஏன்னா அப்போ தான் நான் ஆரம்பித்தேன், பாட்டாக எனக்கு கேட்கணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பாட்டை வச்சு லிரிக்ஸ்லாம் எழுதி அவர் என் வீட்டுக்கு உடனே வந்தார். வந்து பாட்டெல்லாம் கேட்டார். ஓகே, அப்புறம் அவர் தான் எனக்கு முதல்ல சொல்லி தந்தார், மியூசிக் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம், இட் இஸ் த சேம் வேர்ட்ஸ் யூ யூஸ், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம், யூ ஹாவ் டு லேர்ன் லாட்ஸ் இன் சவுண்ட், நீ ஹாரிஸ் யார்கிட்ட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். சார் சேர்த்து விடுங்க என்ன. அவர் ஒரு 1 மந்த்லேயே என்னை ஹாரிஸ் சார்கிட்ட கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு காக்க காக்கில் சேர்த்து விட்டார். ஸோ என்னோடய லைஃப் ஆரம்பித்ததே அது வழியாக தான், அதுலேருந்து தான் எனக்கு பாரிஜாதம் படமே கிடச்சிது. ஸோ இதை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் சார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அன்றைக்கி 2வது படத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அதே தான் அவர் இன்றைக்கும் இருக்கார். இன்றைக்கி கூப்பிட்டோன்னே வந்து ஹீஸ் என்கரேஜிங் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம். ஸோ ஐ ஷுட் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். It's very encouraging for all of us. We are really proud to have a person like you in the industry. Thank you so much, sir. And I thank this whole team, all my singers, Haricharan, Ranina, Nikhil Matthew, Niranjan, and everyone. All of them have done a great job. Personally, thanks Sony. They've been a great support for me throughout. And Sinesh, the heroine, Satish, avara pathi sollana sollikite ponom ena அவர் ஒரு டான்ஸராக தான் பார்த்துருக்கோம், இல்லை ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஆக்டராக வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். படம் ஃபுல்லாக அலை வச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ பட் இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம், கண்டிப்பாக யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ ஸோ மச்.